மலிக்கலாம் மலிக்கலாம். இப்ப யார பைத்தியம்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்னதான், உனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு, நீ வீட்டுக்கு போலான்னு நான் தான் நினைச்சேன். இப்ப மறுபடியும் அதே செஞ்சுட்டு வந்தா அபிராமி அபிராமி அபிராமின்னு. ஏன் ஏன் மறுபடியும் ஒத்தக்கால நிக்கிறியாமே? ஏன் மேல மேல கைய கட்டத தரைய பாரு, இதுதான் நிஜம். நீ மனுஷன், சாதாரண மனுஷன், அதுதான் நிஜம், அதுதான் புரிஞ்சுக்க. மேல பறக்க முடியாது, இத கீழே போட்டா விழும். இதுதான் நீ, அண்டர்ஸ்டாண்ட்? கிரேட், பெரிய விஷயம் சொல்ற, கவிதை மாதிரி பேசுற, ஆனா நடைமுறைக்கு வருமா? நீயே கல்யாணம் பண்ணி கூடாது. யார? ரோசியே. ரோசி தானே அந்த பொண்ணு பேரு? நாக்கு தட்டி ஆகிடுச்சா? இல்ல, ரோசிய கல்யாணம் பண்ணிக்கே. தானா? ஏன், அவ அபிராமி இல்ல? யார் அந்த அபிராமி? கொஞ்சம் காட்டேன். லெட்டர், லெட்டர் போட்டு வரவழைக்கணும். யாருன்னு தெரியாம எப்படி லெட்டர்? வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம்ங்களா? லெட்டர் எழுதணும். ஓகே, எழுது. இந்த கேலி பண்றீங்களா? ஆமா, கேலிதான் பண்றேன். நூறு பாட்டு அபிராமி அந்ததியே மனப்பாடம் பண்ண இல்ல, ஏன் எழுத கத்துக் கூடாது? அபிராமி உள்ள இருக்கு, எழுத்தெல்லாம் வெளியே இருக்கு. ஓகே, என்ன எழுதணும் சொல்லு. உக்காரு. நடந்தா வருமே. சரி சொல்லு. கண்மணி அன்போட காதலன். நாக்கு தடி ஆயிடுச்சா டாக்டர்? ஆமா, தடி ஆயிடுச்சு. ரோசி ஏன் வேணாங்கிற? அவன் நல்லவ தானே? நல்லவதான், ஆனா தப்பு செய்யற தொழில் ரொம்ப தப்பு. அதனால என்ன? ஆமா, ரோசி செஞ்சா மட்டும் அதனால என்னன்னு கேப்பீங்க, நான் செஞ்சா காத்துறாத தப்பு தப்புன்னு சொல்லுவீங்க. திருடுறது தப்புதான், நீ மறுபடியும் காத்துறியா? இல்ல, கதவு மாத்திரம் திறந்து கொடுத்தேன், சித்தப்பா அந்த காரம் மலை மேல கொண்டு போய் வச்சு பாட்டு பாட்டா பிரிச்சு வித்துட்டாரு. எந்த மலை? அது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. ஆனா மலை மலைன்னு சொன்ன உடனே ரொம்ப குளிரா இருக்கு, ரொம்ப உயரமான மலை, குளிரான மலை. இப்ப போட்டீங்களே ஊசி, அது என்ன ஊசி? பெண்டத்தால். பெண்டத்தால், பெண்டத்தால். அந்த மலை பூரா பெண்டத்தால் தான், பெண்டத்தால் வாசனம். இங்க எல்லாம் ஒரே அசிங்கம், இங்க ஒரே அசிங்கம். ரோசி அசிங்கம், அம்மா அசிங்கம், எங்க அப்பா அசிங்கம். அப்பா மட்டும் எங்க அம்மாவை அடிச்சு தொந்தரவு பண்ணாம விட்டுட்டு ஓடி பாவம் இருந்திருந்தா. பாவம் எங்க அம்மா இந்த தொழிலுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ரொம்ப சுத்தமா இருந்திருக்கு, நானும் சுத்தமா இருந்திருக்கேன். நீ சுத்தமா தானே இருக்க? இல்ல இல்ல, சுத்தமா இல்ல, சுத்தமா இல்ல, அசிங்கமா இருக்கேன். இந்த மூஞ்சி, இந்த மூஞ்சிய பாருங்க, இந்த மூஞ்சிய பாருங்க. இது எங்க அப்பம் குடுத்துட்டு போன மூஞ்சி. என் மூஞ்சி மேல ஒட்ட வச்சுட்டு போயிட்டா, என் மூஞ்சி மேல அவ மூஞ்சி ஒட்ட வச்சுட்டு போயிட்டா. இது எங்க அப்பம் மூஞ்சி, இந்த அப்பம் மூஞ்சி, அந்த மூஞ்சி அழிக்கணும் அழிக்கணும், இந்த மூஞ்சி அழிக்கணும், அப்பம் கொடுத்த உடம்ப அழிக்கணும். அதுக்கு அபிராமிய பாக்கணும், அபிராமிய பார்த்தா உடம்பு சுத்தமாகும், மனசு சுத்தமாகும், புத்தி சுத்தமாக. அபிராமிக்கு லெட்டர் போட்டு வரவழைக்கணும், லெட்டர் போட்டு அபிராமி வந்தது நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்தினா, நல்லபடியா குழந்தை எல்லாம் பத்திட்டு எல்லாம் நல்லபடியா. இந்த அச்சிங்கத்துல தப்பிச்சு நான் போயிருந்தேன், நல்ல இடமா பார்த்து மலை மேல வெண்டத்தால் வாசன் இருக்கிற மலை மேல போய் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அபிராமி 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 அபிராமி.